निर्गुण आत्मा तो निर्मल जैसे आकाश अंतराल घनदाट निर्मल निश्चल सदोदित जे खंडलेची नाही अखंड जे उदंडाहूनी उदंड जे गगनाहूनी वाड आणि सूक्ष्म जे दिसेना भासेना जे उपजेना ना नासेना जे येयना ना जायना परब्रह्मते जे दिसेना ना भासेना जे उपजेना ना नासेना जे येयना ना जायना परब्रह्मते जे चलेना ना ढलेना जे तुटेना ना फुटेना जे रचेना ना खचेना परब्रह्मते जे सन्मुखची सर्वकाल जे निःकलंक आणि निखळ सर्वांतर आकाश पाताळ व्यापूनी असे अविनाश ते ब्रह्म निर्गुण नासे ते माया सगुण सगुण आणि निर्गुण कालवले या कर्दमाचा विचार करू जाणती योगेश्वर जैसे क्षीर आणि नीर राजहंस निवडती जड सबळ पंचभूतिक त्या मध्ये आत्मा व्यापक तो नित्य अनित्य विवेक पाहता कळे उसा बध्ये येई जेरस ये रते सांडिजे बाकस तैसा जगा मध्ये जगदीश विवेके ओळखावा रस नासिवंत पाताळ आता आत्मा शाश्वत निश्चल रस अपूर्ण आत्मा केवळ परिपूर्ण जाणावा आत्म्या सारिखे एक असावे माते दृष्टांता सीद्यावे दृष्टांत मिसे समझावे कैसे तरी ऐसी आत्मस्थिति संचली तेथे माया कैसी जाली जैसी आकाशी वाहिनी झुलक वायोची वायोपासनी तेज जाले तेजापासोनी आपनिपजले आपापासूनी आकारले भूमंडल भूमंडलापासूनी उत्पत्ति जीवने नेनो जाले किति परंतु ब्रह्म आदि अंति व्यापूनी आहे जे जे काही निर्माण जाले ते ते अवघे चेनासले परिमुळी ब्रह्म ते संचले जैसे तैसे घटापूर्वी आकाश असे घटामध्ये आकाश भासे घट फुटता ना नासे आकाश जैसे जय श्री राम। जय श्री राम। देवशोधनम அப்படிங்கற ஆறாவது தசகத்துல இன்னைக்கு மூணாவது அத்தியாயம் அதாவது மூணாவது சமாசம் மாயோத்தவ நிரூபணம் அப்படிங்கறது ஆரம்பிக்கிறது. சமர்த்த ராமதாசர் சொல்றார், நிர்குண ஆத்மா தோ நிர்மல ஜெய்சா ஆகாஷ அந்தரால கனதாட்ட நிர்பண நிச்சல சதோதித. ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது எல்லாரும் வந்து ஒரு தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். எல்லா சரீரத்துக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சரீரத்துக்குள்ள ஆத்மா பிரவேசிச்சா மாதிரி எல்லாரும் பேசுறோம். ஆனா அது இல்லை. அகண்டமாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு மேல உபாதியாக தெரியக்கூடியது தான் சரீரம் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்ற விஷயத்தை இங்க சொல்றார். நிர்குண ஆத்மா தோ நிர்மல. ஆத்மா அப்படிங்கறத பார்த்தோமானால் நிர்குணமான விஷயம், நிர்மலமான விஷயம் அது. அது எப்படின்னா ஜெய்சே ஆகாஷ அந்தரால கனதாட்ட நிர்மல நிச்சல சதோதித. ஆகாசம் போல ஆத்மா, இது வந்து ஒரு உபமா சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்றார். ஆகாசம் எங்க எப்படி எல்லா இடமும் பரவி இருக்கோ
எங்கும் பரவி இருக்கக்கூடிய ஆகாசத்தில் வந்து எப்படி கிரகங்கள் உள்பட எல்லா திருஷ்ய வஸ்துவும் அந்த ஆகாசத்தை எப்படி தோணுறதோ அது மாதிரி ஜெய்சே ஆகாஷ அந்தரால ஆகாசம் எப்படி விஸ்தாரமாக இருக்கோ கனதாட்ட கனமாக எப்படி இருக்கோ ஆகாசம் நிர்மல நிர்மலமாக எப்படி இருக்கோ ஆகாசம் நிச்சல அசையாம எப்படி இருக்கோ ஆகாசம் சதோதித அது மாதிரி இருக்கக்கூடியது இந்த ஆத்மா அப்படிங்கிற விஷயம். ஜே கண்டலேச்சி நாகி அகண்ட. ஆத்மா அப்படிங்கிறத வந்து கண்டிச்சு அதை நிறைய பீஸ் பீஸா கண்டிச்சு பண்ண முடியாது. ஏன் அதை கண்டிக்க முடியாது அப்படின்னா, ஏன் அதை கண்டனம் பண்ண முடியாது அப்படின்னா, அது எப்பவுமே அகண்டமாக இருக்கக்கூடிய தத்துவம். எப்பவுமே அகண்டமாக இருக்கிறதுனால அதை கண்டமாக்க முடியாது. ஜே உதண்டாகூனி உதண்ட. எதெல்லாம் பெருசுன்னு நீ நினைக்கிறையோ எல்லாத்தபடியும் பெருசு, அதபடியும் பெருசு. உனக்கு எது பெருசுன்னு தெரியுமோ அதபடியும் பெருசு ஆத்மா. ஜே ககனாகூனி வாட. ககனம் எப்படி விசாலமாக இருக்கோ அதபடியும் இன்னும் விசாலமாக இருக்கக்கூடியது ஆக்ஷ்மா ஆத்மா. ஆனால் ஆணி சூக்ஷ்ம, அது வந்து சூக்ஷ்மமாக இருக்கும். கண்ணுக்கு தெரியக்கூடிய வஸ்து இல்லை, நம்ம இந்திரியங்களுக்கு தென்படக்கூடிய வஸ்து இல்லை. ஜே திசேனா. கண்ணுக்கு காணாதது. நான் பாசேனா. மனசினால் அதை வந்து ஒரு கணக்கு போட முடியாத ஒரு வஸ்து, மனசினால் கணக்கு போட முடியாத ஒரு வஸ்து. ஜே உபஜேனா. ஜே நாசேனா. எது எப்பேற்பட்ட நாசமும் அடையாதோ. ஜே உபஜேனா. எது எங்கேந்து உற்பத்தம் ஆகலையோ அதுக்கு உற்பத்தம் அப்படிங்கிறதே கிடையாது, அதாவது எப்பொழுதுமே இருக்குங்கிறது அர்த்தம். ஜே ஏயனா. நான் ஜாயனா. அங்கேருந்து இங்கே வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா எங்குமே இருக்கு. நான் ஜாயனா. அப்போ இங்கேருந்து அங்கே போகவும் முடியாது. அதனால பரபிரம்மத்தே. அப்போ பரபிரம்மம் அப்படிங்கிறது அப்பேற்பட்ட பரதத்துவம். ஜே சலேனா. எதில் சலனமே கிடையாதோ. ஜே டலேனா. எது வந்து நழுவி விழுந்ததுன்னு கிடையாதோ. ஜே துட்டேனா. எது ரெண்டா உடஞ்சுது அப்படிங்கிறது கிடையாதோ. நான் ஃபுட்டேனா. எது வந்து சுக்குநூறா போச்சுன்னு கிடையாதோ. ஜே ரச்சேனா. எது யாருனாலையும் ரச்சிக்கப்பட்ட விஷயம் இல்லையோ, யாருனாலையும் சிருஷ்டிப்பட்ட விஷயம் இல்லையோ, நான் கச்சேனா. எது வந்து அழிவே அடையாத விஷயமோ பரபிரம்மம் அது. ஜே சண்முகச்சி சர்வகால. இப்பேற்பட்ட பரபிரம்மம் எங்க இருக்குன்னு கேட்டதுன்னா, சண்முக நம்ம கண்ணுக்கு நிறைய நம்ம எதிர்க்கையே இருக்கு. இங்கே அங்கே தேடுறதுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளுக்கு நேரம் எப்பவும் இருந்துருக்கு. சர்வ கால. கொஞ்ச காலம் இருந்தது, கொஞ்ச காலம் இருக்கலே. பாப்பிக்கு இருக்கு இல்லை, புண்ணியவானுக்கு இருக்குங்கிறதெல்லாம் கிடையாது. எப்பேற்பட்ட பாரக பட்சமும் இல்லாமல் பரபிரம்மம், அந்த பரபிரம்ம வஸ்து அப்படிங்கிறது எப்பவும் எங்கும் இருக்கு, ஆனால் நம்மளுக்கு காணலை, சூக்ஷ்மமாக இருக்கு. ஜே நிக்கலங்க ஆணி நிகழ. எப்பேற்பட்ட கலங்கமும் இல்லாதது ஆத்மஸ்வரூபம். நிகழ அப்படின்னா ரொம்ப சுத்தமாக நிர்மலமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம். சர்வாந்தர ஆகாச பாதாள வியாபூனி அசே. அந்த ஆத்மா இல்லாத இடம் கிடையாது. ஆகாசத்திலையும் உண்டு, பாதாளத்தையும் உண்டு. சர்வ வியாபியாக அந்த பரபிரம்ம வஸ்து எங்கும் வியாபித்திருக்கு. அவினாச ஹே தே பிரம்ம நிர்குண. அந்த பிரம்மம் நிர்குணஸ்வரூபமாக நாசமே அடையாத ஒரு ஸ்வரூபம். நாசேதே மாயா சகுண. அப்பேற்பட்ட நிர்குண பிரம்மத்துக்கிட்டேந்துதான் மாயை அப்படிங்கிற சகுண ரூபம் கலம்பித்து அப்படிங்கிறார் ராமதாசர். நாசேதே மாயா நிர்குணம் சகுண. மாயினால சகுணமாக என்னென்னலாம் நம்மளுக்கு தெரியறதோ எல்லாமே நாசத்துக்கு உட்பட்டதுதான். ஆனா அது கலம்பினது எங்கேருந்து? அவிநாசியாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்திலிருந்து கலம்பி வந்தது அந்த மாயை. சகுண ஆணி நிர்குண காலாவலி. அப்ப என்ன ஆகிறது? அந்த மாயை வந்து சகுணமாக ஒரு திருஷ்யமான ஒரு விஷயம் அந்த நிர்குண பிரம்மத்திலிருந்து கலம்பி வந்ததே தவிர இந்த பிரபஞ்சத்துல அதனாலேயே நிர்குணமும் சகுணமும் மாறி மாறி கலந்தே இருக்கு காலாவலே. அதனால நம்ம பார்த்தோமானால் மாயையாக இருக்கக்கூடிய இந்த லோகத்துல எல்லாம் அழியக்கூடிய விஷயங்கள் சகுண விஷயங்களை பார்த்துட்டே இருக்கோமே தவிர அதை வந்து கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோமானால்
நிர்குணமான ஒரு விஷயத்துக்கு தானே நம்மளை கொண்ட விடுறது. ஏன்னா அதோடைய பேசிக் ஸ்வரூபம் நிர்குணம் தான். நிர்குணத்திலேருந்து தான் கிளம்பி வந்ததுனால அந்த நிர்குணத்துடைய சாயலும் அங்கங்கே தெரியும், மாயையுடைய சகுணமும் அங்கங்கே வந்து அது வந்து மிக்ஸ் ஆகி கிடக்கு. யா கர்தமாச்சா விசார, இந்த விஷயம் நான் சொன்னது மகான்கள் ரிஷிக்கள் வேதங்கள்லாம் எந்த விசாரம் பண்ணியிருக்கோ அந்த விசாரத்தை தான் நான் சொல்கிறேன். கருஜானதா யோகேஸ்வர, யோகேஸ்வரர்கள்லாம் விசாரம் பண்ணி இப்பேற்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சு நம்மளுக்கு பிரசாதமாக கொடுத்துருக்கா. சாதாரண மனுஷனுக்கு இதுக்கு தென்படுறதுல, சாதாரண மனுஷன் வந்து திருஷ்யமாக இருக்கக்கூடிய இந்த ஜகத்திலேயே வழண்டு கிடக்கான். அதில் வந்து மிலிதமாக இருக்கக்கூடிய நிர்குண தத்துவத்தை அவன் தேடி பிடிச்சிக்காம இருக்கான். அதை தேடி பிடிச்சுண்டானால் அதை பிடிச்சுண்டே மூலமாக இருக்கக்கூடிய பிரம்ம வஸ்துவுக்கு போயிடலாம். அப்படி போகிறவர்கள் தான் யோகேஸ்வரர்கள். கருஜானதி யோகேஸ்வரர், அந்த யோகேஸ்வரர்கள்லாம் மாயிக்கமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் நிர்குணமாக இருக்கக்கூடிய எந்த தத்துவங்கள்லாம் கலந்து கட்டியாக இருக்கோ அதுலேருந்து இந்த நிர்குண தத்துவத்தை மட்டும் தனியாக தேர்ந்து எடுத்து அதை அனுபவித்து அதனுடைய ஆதாரத்தில் தான் கரையேறி போகிறவர்கள். இது அவ எப்படி பண்ணுறானா, ஜெய்சே க்ஷீர ஆணி நீர ராஜஹம்ச நிபடதி. ராஜஹம்சம் அப்படிங்கிற ஹம்சத்துக்கு க்ஷீரத்தையும் நீரத்தையும் கலந்து கொடுத்தோமானால் கலந்த அந்த பதார்த்தத்திலேருந்து க்ஷீரத்தை மாத்திரம் அதனால் எடுத்து குடிக்க முடியும். நீரம் அதாவது ஜலத்தை வந்து தள்ளி க்ஷீரத்தை மாத்திரம் அதுக்கு எப்படி குடிக்க முடியறதோ அது மாதிரி இந்த யோகேஸ்வரர்கள். ஜட சபல பஞ்சபூதிக, இந்த பஞ்சபூதிகமான இந்த லோகம் நம்மளுக்கு சுதீவர இருக்கே இது ஜடவஸ்துதானே, ஜடவஸ்துதானே இந்த விஷயம். தியாமதே ஆத்மா வியாபக, அந்த ஜடவஸ்துனால தானாகவே எதுவும் பண்ண முடியாது, அந்த ஜடவஸ்துனால எந்த பிரவிற்த்தியும் முடியாது. அப்பேற்பட்ட ஜடவஸ்துல வியாபித்திருக்கு அந்த ஆத்மா, ஆத்மா அதில் வியாபித்து அந்த ஜடவஸ்துல சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அந்த ஜடவஸ்து தான் எல்லாம் பண்ணுறா போல தோடுறது. ஆனால் உண்மையில் என்ன, அந்த ஜடவஸ்து ஒன்றும் பண்ணலை. உண்மையில் பண்ணுறது அந்த சைத்தன்ய விஷயம்தான். அதனால் அந்த ஆத்மா எல்லாத்தையும் வியாபித்து இருக்கு. தோ நித்திய அனித்ய விவேக பாகதா கலே, விவேகத்தினால எது நித்தியம் எது அனித்யம் அப்படிங்கிறது எவனுக்கு பார்க்க தெரியறதோ அவன் இந்த ஜடம் அனித்யம் ஆத்மா நித்யம் அப்படின்னு தேர்ந்து எடுத்துடுவான். ஒரு உதாரணம் கொடுக்கிறார் இங்கே சமர்த்த ராமதாசர். ரச நாசிவந்த உசாமத்தியே ஏயி ஜே ரச ஏறுத்தே சாண்டி ஜே பாக்கச தைசா ஜகாமத்தியே ஜெகதீஷ விவேக ஓலகாவா. ஒரு கரும்பு துண்டு இருக்கு, இந்த கரும்பு துண்டுல வந்து அப்படியே மதுரமாக இருக்கக்கூடிய கரும்பு சாறு இருக்கு. அந்த சாறு வந்து அந்த கரும்புக்குள்ள எங்க இருக்கு எங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? பார்த்தா அந்த கரும்புடைய மாதுரியம், அந்த கரும்புல என்ன ஸ்வீட்னஸ் இருக்கோ அந்த ஸ்வீட்னஸ் வந்து கரும்புனுடைய ரசத்துல இருக்கு. அந்த ரசம் கரும்பு முழுக்க வியாபித்திருக்கு. அப்போ அந்த கரும்பினுடைய மாதுரியத்தை அனுபவிக்கணுமானால் என்ன பண்றோம், அந்த கரும்பை கடிச்சு அதுல இருக்கிற சாரை உறிஞ்சு வாங்கி குடிஞ்சு அந்த சக்கைய விட்டு தள்ளறோம் வெளியில் அல்லவா? அது மாதிரி இந்த லோகத்தே ஒரு கரும்புன்னு நினை அப்படிங்கிறார். உசாமத்தியே கேயி ஜே ரச ஏனத்தே சாண்டி ஜே பாக்கச தைசா ஜகாமத்தியே ஜெகதீஷ விவேக ஓலாக்காவா. உன் விவேகத்தினால என்ன பண்ணு, இந்த லோகத்தையே ஒரு கரும்பு துண்டு அப்படின்னு நினைச்சு பார்த்தேயானால் இந்த லோகத்துக்குள்ள ஒரு ரசம் வியாபித்திருக்கே அந்த ரசம்தான் ஜெகதீஷன். அப்போ கரும்புல வந்து கரும்புடைய சக்கையை சவைச்சு சாப்பிடுவியா அல்ல கரும்புல ரசத்தை எடுத்துப்பியா? ரசத்தை தானே எடுத்துப்பேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த லோகமாக இருக்கக்கூடிய கரும்புலேருந்து ஜெகதீஷனாக இருக்கக்கூடிய ரசத்தை உறிஞ்சு நீ வாங்கிக்கோ, பாக்கி ஜடமாக பாஞ்சபோதிகமான ஜடமாக இருக்கக்கூடிய சக்கைய வேண்டான்னு துப்பி தள்ளு அப்படிங்கிறார். இந்த உதாரணத்தை கொடுத்தாரே தவிர அவருக்கே தோன்றது, அடடா கரும்புடைய ரசம் பிரம்மத்தை ரசம்னு சொல்லிட முடியுமா? அந்த ரசத்திலையும் என்ன இருக்கு? அந்த ரசத்திலையும் ஒன்றும் கிடையாதே. இந்த ரச நாசி வந்த அந்த ரசமே நாசமாக கூடியது தான் ரசம்னு சொல்லும் பொழுது. அதில் ரசம் முக்கியம் இல்லை, ரசத்துக்குள்ளே இருக்கிற மாதுரியம் அல்லவா முக்கியம். அப்போ கரும்பு
கரும்பவோட இன்னும் சூக்ஷ்மமாக இருக்கிறது அதுல அதுல இருக்கக்கூடிய ரசம். அந்த ரசத்திலையும் இன்னும் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியது மாதுரியம். அதனால ரசம் ரசம் அப்படிங்கிற உபமானத்தை நான் சொன்னேனே தவிர ரசம் அப்படிங்கிறதவடையும் ரசத்துல இருக்கிற மாதுரியம் தான் அந்த ஜெகதீஷன். ஏன்னா ரச நாசிவந்த அந்த ரசமுமே நாசமடையக்கூடியதுதான். பாத்தல எங்கும் ஓடிட்டு இருக்கக்கூடிய லிக்விட் இல்லவோ அந்த ரசம், அந்த ரசம் இங்க இருக்கும் அங்க இல்லாம இருக்கும். அதனால அந்த ரசத்துக்கும் ஈக்குவேட் பண்ண முடியாது ஜெகதீஷனை. ஆத்மா சாஸ்வத நிச்சய, அந்த ஆத்மா அப்படிங்கிறதே எப்பவுமே சாஸ்வதம் அல்லவோ. ரசம் சாஸ்வதம் இல்லை, இங்க இருக்கும் அங்க இருக்காது, இங்கே ஓடும் அங்க ஓடாது. ஆனா அந்த ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்கு, சாஸ்வதமாக இருக்கு. அன்னைக்கு இருக்கல இன்னைக்கு இருக்குங்கிறது இல்லாம என்னைக்கும் இருக்கு. நிச்சல கொஞ்சம் கூட குறையாம, கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு ஆத்மா, கொஞ்சம் கம்மியாச்சு இல்லாம என்னைக்கும் எப்பவும் எப்படி இருந்ததோ அப்படியே நிச்சலமாக இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது ரச அபூர்ண ரசம். நான் வந்து ஒரு உதாரணம் சொன்னேனே தவிர, உபமானம் சொன்னேனே தவிர ரசம் கூட அபூர்ணம் தான். ஆத்மா கேவல பரிபூர்ண ஜானாவா, அந்த ஆத்மா அப்படிங்கிறதே பரிபூர்ணமான விஷயம் அப்படிங்கிறார். ஆத்மியா சாரிக்கே ஏகாசாவே. இப்படி நான் வந்து எந்த உபமானமும் ஆத்மாவுக்கு சொல்ல போனேனானால் அந்த உபமால வந்து ஒரு தோஷம் இருக்கும். நான் ரசம்னு எடுத்துருந்தேன், கரும்பு ரசம்னு எடுத்துருந்தேன், ஆனால் பார்த்தேன்னா அதில் ஒரு தோஷம் இருக்கு. அப்படி எதையும் ஆத்மாவுக்கு உபமானம்னு எடுத்தேனானால் ஆத்மா சாரிக்க ஏகாசாவே, ஆத்மா மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆத்மா மாதிரி ஆத்மா மாத்திரம்தான். மாத்தே திருஷ்டாந்தத்யாவே, நான் வந்து இது மாதிரி திருஷ்டாந்தம் கொடுக்கறது வீண் சிரமம். ஏன்னா அது ஈக்குவல் கிடையாது. திருஷ்டாந்தம் இசே சமஜாவே கைசே தரி. திருஷ்டாந்தத்தை கொடுத்து நான் உனக்கு ஆத்மாவை எப்படி புரிய வைக்க முடியும்? திருஷ்டாந்தங்கள் எல்லாம் இந்த பிராபஞ்சிகமான திருஷ்டாந்தம் தான் நம்மளுக்கு புரியும். நம்மளுக்கு புரியக்கூடிய பிராபஞ்சிகமான எந்த திருஷ்டாந்தத்தையும் கொடுத்ததுன்னா பிரபஞ்சமே நாசிவந்தம் அப்படின்னு இருக்கும் பொழுது கொடுக்கக்கூடிய திருஷ்டாந்தமும் நாசிவந்தமாக இருக்கும். ஆஹா, நான் எப்படி இந்த ஆத்மாவை பற்றி உனக்கு புரிய வைக்கிறது? ஐசி ஆத்மஸ்திதி சஞ்சலி தே மயா கைசி ஜா தே மாயா கைசி ஜாலி ஜெய்சி ஆகாஷி வாகிலி ஜுலுக்க வாயோச்சி. ஆத்மஸ்திதி அப்படிங்கிறது அப்படி இல்லவோ சஞ்சாரமாக இருக்கு. எந்த உதாரணமும் கொடுக்க முடியாம எல்லா இடத்தையும் சஞ்சலி, எல்லா இடத்தையும் அப்படி வியாபித்து இருக்கு. இப்போ ஒரு கேள்வி வருது, அப்படி இந்த ஆத்மா எல்லா இடத்துலுமே வியாபித்து இருக்குன்னா அந்த மாயை எங்கேந்து வந்தது? ஆத்மா நாசம் அடையாதது, மாயை நாசம் அடையக்கூடியது. ஆனா நம்மளாம் பார்க்கறது இந்த லோகம்னா மாயிகமான பிரபஞ்சத்தை தான் பார்க்கிறோம். இதுதான் நம்ம பார்க்கிறோம், இதுதான் நம்மளுக்கு புரியறது, இதுக்குதான் நம்மளுக்கு கண்கு தென்படுறது அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த சாஸ்வதமாக நிச்சலமாக நிர்மலமாக இருக்கக்கூடிய ஆகாசம்தான் சாஸ்வதம்னு சொல்லும் பொழுது எங்கே இந்த அசாஸ்வதமான மாயை வந்தது அப்படிங்கிற கேள்வி. தேதே மாயா கைசி ஜாலி, மாயை அப்படிங்கிறது எங்கே வந்தது அப்படின்னு கேட்கும்பொழுது சிருஷ்டி எப்படி ஆச்சுங்கிறத இங்கே சமர்த்த ராமதாசர் சொல்றார். ஜெய்சி ஆகாஷி வாகிலி ஜுலுக்க வாயோச்சி. ரொம்ப அருமையான திருஷ்டாந்தம். இந்த மாயைக்குள்ளேயே பார்த்தோமானால், இந்த மாயா லோகத்திலே பார்த்தோமானால் காத்து எப்படி அடிக்கிறது? அந்த காத்து எங்கேருந்து வந்தது? ஆகாசத்திலேயே தானே இந்த பிருத்திவி இருக்கு. ஆகாசத்திலே தானே எல்லா லோகமும் எல்லா கிரகங்களும் இருக்கு. எல்லாம் ஆகாசத்திலே இருக்கும் பொழுது அது மேல காத்துங்கிறது எப்படி வந்தது? எப்படி வந்ததுன்னா அந்த ஆகாசத்திலேயே வந்து ஜுலுக்க, அந்த ஆகாசத்திலேருந்தே உற்பத்தி லேசா ஒரு லைட் விஃப் ஆஃப் ஏர் ஜுலுக்க வாயோச்சி. அந்த ஆகாசத்திலேருந்தான் அந்த வாயு கிளம்பித்து, அந்த ஆகாசத்துடைய பிரபாவம் தான் அதுலேருந்து வாயு கிளம்பினது. வாயோ பாசூனி தேஜாலே, அந்த வாயுலேருந்து தேஜ் அதாவது அக்னி வந்தது. தேஜா பாசூனி ஆபனி பஜலே, அந்த அக்னியிலேருந்து தீர்த்தம் வந்தது. ஆபா பாசூனி ஆகாரலே பூமண்டல, அந்த தீர்த்தத்திலேருந்து இந்த பூமண்டலம் நிர்மாணமாச்சு. பூமண்டலா பாசூனி உற்பத்தி, பூமண்டலத்தில் உற்பத்தி ஆச்சு. ஜீவனேனோ ஜாலே கிதி, எவ்வளவோ ஜீவன்கள் இந்த பூமியில அப்படியே உற்பத்தி ஆகிறா. பரந்து பிரம்ம ஆதி அந்தி வியாபுனி ஆகே. ஆனா இதெல்லாம் வந்து ஆகாசத்திலிருந்து கிளம்பி வந்து ஒன்னுக்கு அப்புறம் ஒன்னு, ஒன்னுக்கு அப்புறம் ஒன்னுன்னு வந்ததே தவிர எல்லாம் கிளம்பினது இல்லவோ ஆகாசத்தை இல்லவா? இந்த மாயாலோகம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இந்த மாயாலோகம் அப்படிங்கிறத நீங்க பார்க்கிறீங்களே, அந்த மாயாலோகம் இப்படிதான் உற்பத்தியாகி வந்தது அப்படின்னு இந்த லோகத்துடைய சிருஷ்டி எப்படி ஆச்சுங்கிறத சொல்றார். லோகம் இப்படி சிருஷ்டி ஆச்சே தவிர இது சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடியும் இந்த சிருஷ்டி நாசமானதுக்கு அப்புறமும் ஆதி அணி அந்தி பரந்து பிரம்ம வியாபுனி ஆகே, பிரம்மம் எப்பவுமே வியாபித்து இருக்கும். ஜே ஜே காஹி நிர்மாண ஜாலே
தேத்தே அவகேச்சி ஜாரு அநாசலே எதெல்லாம் இதுவரையிலும் இந்த சுட்டியில் நிர்மாணம் ஆகியிருக்கோ எல்லாம் நாசமாகின்றே போயிருக்கு. எதெல்லாம் இப்போ நிர்மாணமாகி கடக்கோ அதெல்லாம் நாசமாக போகிறது. நாளைக்கு எதெல்லாம் நிர்மாணமாக போகிறதோ அதெல்லாமும் நாசமாக போகிறது. பரி மூல பிரம்ம தேசஞ்சலே ஜெய்சே தைசே. ஆனால் மூலமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்ம பரபிரம்ம வஸ்து இருக்கே அன்றும் இன்றும் என்றும் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கு. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றார். ஏ எப்படி அப்படி இருக்குன்னா, கட்டாபூர்விய ஆகாஷ அசை. ஒரு குயவனார் ஒரு பானையை மண்பாண்டம் பண்ணறான். அவன் மண்பாண்டம் பண்றதுக்கு முன்னாடியும் ஆகாசம் இருந்தது. இப்போ ஒரு மண்பாண்டத்தை தயார் பண்ணினான். தயார் பண்ணின மண்பாண்டம் இருக்கே, இப்போ தயார் பண்ணின மண்பாண்டத்து உள்ள காலியா தானே இருக்கு? உள்ள காலியா இருக்கு. அந்த பானையில நீ தீர்த்தம் ரொப்பல, அந்த பானையில அரிசி போடல, ஒன்றும் போடல. வரும்னா அந்த பானையை எம்டியா வச்சதுன்னா அது உள்ள என்ன இருக்கு? ஆகாசம் இருக்கு. அந்த பானையை பண்றதுக்கு முன்னாடியும் அங்க ஆகாசம் இருந்தது. அந்த பானையை பண்ணினத்துக்கு அப்புறமும் அங்க ஆகாசம் இருக்கு. இப்போ படார்னு போட்டு அந்த பானையை உடச்சுடுறேன். கட்ட புட்டத்தான் ஆசை. அதை உடச்சதும் என்னது? பானை போயிடுது. இது வரைக்கும் பானைன்னு ஒன்று இருந்ததே, அந்த பானை போயிடுத்து, சுக்குநூறா போயிடுது. அப்போ பானைக்குள்ள இருந்த ஆகாசமும் சுக்குநூறா போச்சோ? இல்லை, பானைக்குள்ள இருக்கிற ஆகாசம் பானைக்கு வழியில் இருக்கிற ஆகாசத்தோட உன்னோட ஒன்று சேர்ந்து போயிடுது. அப்போ மொத்தத்தில் ஆகாஷ ஜெய்சேன்னு ஆசை. அந்த பானையை உடைச்சாலும் ஆகாசம் எப்படி நாசம் அடையாம இருக்கோ அது மாதிரி பரபிரம்ம வஸ்து பானை அப்படிங்கிற திருஷ்டாந்தத்துக்கு இந்த லோகம். இந்த லோகம் நிர்மாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் எப்படி பானை பண்றதுக்கு முன்னாடி ஆகாசம் இருந்ததோ பரபிரம்மம் இருந்தது. இந்த லோகம் நிர்மாணம் பண்ணப்பட்ட விஷயம் பானை மாதிரி. அந்த லோகத்தை பண்ணினதுக்கு அப்புறம், லோகம் நிர்மாணம் ஆனதுக்கு அப்புறம், பானையை பண்ணினதுக்கு அப்புறமும் இந்த பானைக்குள்ள எப்படி பரபிரம்மம் ஆகாசம் இருந்ததோ அது மாதிரி இந்த லோகத்துக்குள்ளேயும் பரபிரம்மம் இருக்கு. பானையை போட்டு சுக்குநூறா உடைச்சா மாதிரி இந்த லோகம் ஒரு பிரளயத்துல ஒரு நாளைக்கு நாசம் ஆயிடும். அந்த லோசம் அந்த லோகம் நாசம் ஆனதுமே பானை எப்படி உடஞ்சதுக்கு அப்புறம் பானைக்குள்ள இருக்கிற ஆகாசமும் பானைக்கு வழியில் இருக்கிற ஆகாசமும் ஒன்று சேர்றதோ, அதே ஆகாசம்தான் அந்த ஆகாசத்துக்கு எதுவுமே ஆகாம ஒன்று சேர்ந்ததோ, அது மாதிரி இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இல்லாம ஒரு நாள் ஆகவே, அப்பவும் எல்லாமா சேர்ந்து திரும்பியும் பரபிரம்மம் தான் மிஞ்சும். இது மாதிரி பரபிரம்மத்தை எதுவும் பண்ண முடியாது. தைசே பரபிரம்ம கேவல அச்சல ஆணி அடல. அது மாதிரி பரபிரம்மம் மாத்திரமே அச்சலமாக அடலமாக மதேஹோத்த ஜாத்த சகல சச்சராச்சர. அது அந்த பரபிரம்மம், அதை ஒன்றும் அதுக்கு ஆக முடியாது. அது இங்கு நகரவும் நகராது, எங்க இருக்கோ அப்படியே இருந்துட்டு இருக்கும். அப்போ சச்சராச்சர, இப்பேற்பட்ட நம்முடைய பிருத்திவியோ பாக்கி அண்டங்கள்ண்டோ எவ்வளவோ அண்டங்கள் எவ்வளவோ கிரகங்கள் எல்லாம் சச்சராச்சர, அதெல்லாம் வந்து ஹோத்த ஜாத்த சகல எல்லாம் அப்பப்போ அப்பப்போ வந்து வந்து போயின்னு இருக்கு. அந்த பரபிரம்ம வஸ்துக்கு மேலே எல்லாம் வந்து 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 எப்படி இந்த பானையை பண்ணி உடச்சி பானையை பண்ணி உடச்சி பானையை பண்ணி உடச்சி ஆகிறதோ, அது மாதிரி இந்த அண்டங்கள் முழுக்க மண்டாண்டங்கள் முழுக்க பிரம்மாண்டம் முழுக்க என்னெல்லாம் சிருஷ்டின்னு நம்மளுக்கு தெரியறதோ எல்லாம் இந்த பரபிரம்ம வஸ்துக்கு மேலே தோணறது மறையறது தோணறது மறையறது தோணறது மறையறது சாஸ்வதமாக எப்பவுமே இருக்கிறது ஆத்மஸ்வரூபம் மாத்திரம்தான் அப்படிங்கிறார். மேலே நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் ஸ்ரீராம். Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama.